கிருஷ்ணகிரி அருகே பெத்தனப்பள்ளி கிராமத்தில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான எருதுவிடும் விழா கோலாகலமாக நடந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தனப்பள்ளியில் நடந்த 3ஆம் ஆண்டு எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்து 250 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு காளைகளாக தடுப்பு அரண்கள் நடுவே 2 சுற்றுகள் ஓடவிடப்பட்டன. குறைந்த நேரத்தில் 125 மீட்டர் இலக்கை எட்டும் காளைகள் தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், இரண்டாம் பரிசாக 80,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 70,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. அடுத்தடுத்து 50 காளைகள் தேர்வு செய்யப்பட்டு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த எருதுவிடும் விழாவை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள், பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். காளைகள் மற்றும் மக்களுக்கான மருத்துவ ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.